Navfi Slime DIY பார்க்குற எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்லைம் கூட வந்து நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கிளியர் ஸ்லைம் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாதி பாதி யூஸ் பண்ணி ஏற்கனவே மிக்சிங் பண்ணியிருக்கோம். ரெண்டு மிக்சிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தேர்டாக இந்த மிக்சிங் பண்ண போகிறேன். இந்த ஸ்லைம் கூட விளாட்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிளியர் ஸ்லைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. நமக்கு அந்தளவுக்கு மட் ஃபீலிங் இல்லாமல் நல்லா இழுத்து இழுத்து விளாட முடிஞ்சுது. நம்ம இப்போ இதில் பபுள்ஸ் வருதான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இன்னொரு பிளேட் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பேக்ரவுண்டில் வந்து மேட்டு தான் விரிச்சிருக்கோம், அதில் வந்து கண்டிப்பாக பபுள்ஸ் வராது. அதனால் பிளேட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிளேட் வச்சு ட்ரை பண்ணும்போது வரவே இல்லை சுத்தமாக. நம்ம ஏற்கனவே சும்மா பிளேட்டில் வச்சு மிக்சிங் பண்ண ஸ்லைம்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதில்லாம் சூப்பராக வந்தது. இந்த ஸ்லைமில் வந்து பபுள்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம மிக்சிங் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த நெயில் பாலிஷ் பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே ரிவ்யூ அப்போ சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்லைமுக்கும் யூஸ் பண்ணலாம், அடுத்து கிராஃப்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. அதனால இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் கம்மியாக வந்த மாதிரி இருந்தது. அதோட ஃபுல்லாகவே இந்த நெயில் பாலிஷை ஊற்றிக்கிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, இது வந்து அந்த நெயில் பாலிஷ் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் டைட் ஆகியிருக்கு. நம்ம சும்மாவே நெயில் பாலிஷை வந்து நெயில் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிரும். அது மாதிரி தான் இந்த ஸ்லைமில் அப்ளை பண்ணும்போது கூட ட்ரை ஆகியிருக்கு. அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இந்த ஸ்லைமு. ஆனால் இந்த ஸ்லைமோட சவுண்டு சூப்பராக இருந்தது, அதே நேரத்தில் கலரும் சூப்பராக இருந்தது, பர்பிள் கலரில் இருந்தது. இந்த ஸ்லைம் வந்து சூப்பராக தான் இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்கான ரிசல்ட் தான் இருந்தது இந்த மிக்சிங் பண்ணும்போது. நீங்கள் இந்த மிக்சிங் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஸ்லைம் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஆகுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்லைம் சூப்பராக தான் இருக்குது. அது டைட் ஆனாலும் நமக்கு கிளிக்கி ஸ்லைம் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் வரலை. இப்போ வந்து நம்ம மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இந்த வாட்டி சூப்பராக வந்தது. இந்த ஸ்லைம் மிக்சிங் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.